ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் என்பிசி அண்ட் டிஎன் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு பார்த்தீங்களா, டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு தற்போதைக்கு வெளியானது. ஸோ பேப்பர் 1க்கான கேண்டிடேட்ஸ் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டுருந்தாங்க. அதுபோலவே பேப்பர் 2ல கிட்டத்தட்ட 379,733 பேர் கிட்டத்தட்ட கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிட்டுருந்தாங்க பேப்பர் 2ல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு பேப்பர் 1ல 464 பேர் மட்டுமே வந்து தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அதுபோலவே பேப்பர் 2ல கிட்டத்தட்ட 99% பேர் கிட்டத்தட்ட வந்து ஃபெயில் ஆகி 0.08% மட்டுமே வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க பேப்பர் 2ல. ஸோ பொதுவாக பேப்பர் 1ல தேர்ச்சி அடைந்தவங்க பார்த்திங்களா, பிஎட் டெட் எக்ஸாமில் தேர்ச்சி அடைந்தவங்க கிட்டத்தட்ட வந்து 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரையில் வகுப்புகளுக்கு பாடம் நடத்தலாம். அதுபோலவே பேப்பர் 2ல 6வது வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு வந்து அவங்க பாடம் நடத்தலாம். இது பொதுவான முறை. ஸோ இந்த ஆண்டு பொறுத்தவரையில் வந்து டெட் எக்ஸாம் சொல்லணுன்னா ரொம்ப கடினமான நிலையில் வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது வந்து ரிசல்ட்டை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நடந்து எழுதும் போதே நிறைய மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையில் தான் சந்தித்தாங்க. ஸோ இந்த ஆண்டு எக்ஸாமை பொறுத்தவரையில் நான் ஆசிரியர் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு படித்தவர்கள் அவங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருச்சு. ஸோ அதனை தற்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிஎட் டெட் எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லவும் முடியாது. இந்த ஆண்டு டெட் எக்ஸாம் இந்த அளவுக்கு கடினமாக கேட்பாங்கன்னு கண்டிப்பாக யாரும் நினைக்கவே இல்லை. ஸோ தற்போதைக்கு இந்த ஆண்டு டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அவங்களுடைய அசல் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் 26ஆம் தேதி இணையதளத்தில் வந்து வெளியிடுறாங்கன்னு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. அவங்களுடைய அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் இணையதளத்தில் trb.tn.nic.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு 26ஆம் தேதி அசல் மதிப்பெண்களை வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா எவ்வகையான பள்ளிகள் இருந்தாலும் எந்த வகையான பள்ளியாக இருந்தாலும் டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா அதில் நீங்கள் டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணணுன்னா ஆசிரியராக பணியாற்றணும்னா நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண டீச்சராக ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம் வராமல் போயிடாது, கண்டிப்பாக வரும். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் கண்டிப்பாக அதனுடைய இப்போ காலி பணியிடங்களை நிரப்ப அதுக்கான தேர்வை கண்டிப்பாக அவங்க வச்சு தான் தேர வேண்டும். ஸோ அதனால் முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கிறவங்க டெட் எக்ஸாமாக படிங்க. ஸோ இந்த ஆண்டு பொறுத்தவரையில் அந்த நம்பிக்கை கொஞ்சம் தூரமாக தான் போயிடுச்சு நிறைய மாணவர்களுடைய மனதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமு வேறு எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ முயற்சியை வந்து கைவிடாதீங்க, தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை தொடர் முயற்சியோடு தொடர்ந்து இருங்க தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.